friends, welcome back to our channel Banana Leaf Unlimited. இப்போ பாத்தீங்கன்னா நான் பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம். ஸ்ரீரங்கம் வந்தாலே அது நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்க வந்து சில வீடியோஸ் பண்ணலாம் நீங்க வந்திருக்கேன். இப்போ வந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா 6:30 நான் வந்திருக்கிற டைம். எதுக்கு இவ்ளோ ஏர்லியா வந்திருக்கேன் அப்படினா இங்க RK Catering அப்படின ஒரு இடம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா காலங்காத்தாலே வந்து சுட சுட சாப்பாடு, சாம்பார், பொரியல், கூட்டு இதெல்லாம் செஞ்சு ஆர்டரின் பேர்ல எல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் ரங்கப்பிரசாத். சோ இவர்தான் சஜஸ்ட் பண்ணாரு. இந்த இடத்தை பத்தி அவரே சொல்லுவார். நம்ம சாப்பாடு ஒன்றே இல்ல, இது காலகட்டா டிஃபனும் கிடைக்கும். இட்லி, தோசை, பூரி மசாலா, சாம்பார் வடை, சாம்பார் இட்லி எல்லாமும் கிடைக்கும். ஏன்னா இந்த காத்தால சில பேர் பல்லவனுக்கு போவாங்க. அப்போ இருக்கும்போது சொல்லிட்டீங்கன்னா மிளகா பொடி இட்லி தான் கட்டி வச்சுக்குவாரு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸ். இது டிஃபன் அதை தவிர காலையில் சாப்பாடும் கிடைக்கும். சாப்பாடும் உண்டு, டிஃபனும் உண்டு. எப்படி ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவர் ஃபேஸ்புக்லேயும் போட்டுவா என்னென்ன ஐட்டம்ங்கிறது வந்து முதல்ல நான் ஃபேஸ்புக்கில் போட்டுவா, வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சு விட்டுவார். ஓகே, இப்போ வாங்க இந்த RK Catering ஓனரோட சில வார்த்தைகள் பேசலாம். பேசிட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம். காத்தால பெருமாளுக்கு குளிச்சுட்டு பெருமாளுக்கு வந்து ஆற்றுல சாதம் அடித்து மிக்சப் பண்ணிவிட்டு எங்ககிட்ட கறி கூட்டு சாம்பார் ரசம் வாங்கிடுவாங்க. எல்லாருமே வந்து கடைசி காலத்தில் ரங்கநாதர் கோயிலில் இருக்கணும், பெருமாள்கிட்ட இருக்கணும், ஸ்ரீரங்கம் திருவடியில் இருக்கணும்ட்டு நிறையா பேர் வந்து ஏஜ்டு பீப்புள், அதாவது சீனியர்ஸ் நிறையா பேர் இங்கே குடி வந்திருக்காங்க. நாங்கள் 90% கொடுக்குறதுக்கு எல்லாமே சீனியர் சிட்டிசன் தான். 90% சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு போடுவேன், அதுவும் டெலிவரி கொடுத்துருவோம். நைட்டு 6 மணிலேருந்து டிஃபன் இட்லி, தோசை, ஊத்தப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே இருக்கும். இன்னிலேருந்து 5 மணிக்கே பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரவா பொங்கல், பார்சாதி கிளாஸ் மாதிரி 5 மணிக்கே பொங்கல் சாம்பார்லாம் இது பண்ணிவிடுவோம். இந்த வேலைக்கு போகிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு எல்லாம் கேரியர் எடுத்து வந்துடுவாங்க. அவங்கவுங்க சாப்பாடு கையில் கட்டி எடுத்துன்னு போயிடுவாங்க. எல்லாமே பேக்கெட் 20 ரூபா, ஒரு கறி 20 ரூபா, ஒரு சாம்பார் 20 ரூபா, ஒரு ரசம் எது வேணாலும் வாங்கிக்கலாம். சாப்பாடு வந்து 100 ருபீஸ். 100 ருபீஸ் ஒரு குழம்பு, வெத்த குழம்பு, ஒரு கறி, ஒரு கூட்டு, ஒரு மோர், ஊறுகாய், அப்பளம் எல்லாமே. கேட்ரிங், கல்யாண கேட்ரிங் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கோம். A to Z கல்யாணம். இப்போ கொரோனாவால் கல்யாண வேலைலாம் எதுவுமே இல்லை, ரொம்ப டவுன் ஆகி போச்சு. அதுவே இருந்தாலும் 50 பேர் 100 பேருங்கிறதுனால சரி ரிட்டையர்ட் ஆகிட்டோம், வீட்டில் உட்காந்து சும்மா படுத்துகிட்டே இருக்குமே நல்லா படம். திடீர்னு ஒரு நாள் யோசனை வந்தது, கறி கூட்டு சாம்பார் ரசம் விற்றா என்னன்னு வீட்டிலே ஆரம்பித்தேன். வீட்டில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வீட்டில் நடத்தினேன். கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. இங்கே இந்த RK Catering பொறுத்தவரை மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க 3 o'clock ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அரௌண்ட் 6:37லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மெயின்லி ஒன்லி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். எங்கள் அம்மாவுக்கு 81 வயசு, என் ஒய்ஃபு ஊருக்கு போயிருக்கேன். ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் மதர் வந்து தொடர்ந்து சாப்பிட்றாங்க. எந்த விதமான அவங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. நல்ல ஹோம்லி ஃபுட்டு, எக்ஸலண்ட்டான ஒரு கேட்ரிங்னா அது RK Catering நிச்சயமாக சொல்லலாம். வேற எந்த மாதிரியும் பராபரமும் எல்லா ஊர்லேயும் கணத்தில் வந்து நெல் அடிப்பாங்க. நெல் அடிக்கும்போது என்ன செய்வாங்கன்னாக்க ஃபஸ்ட்டு நெல் கட்டு கொண்டு வர எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இது வந்து பூ வைப்பாங்க. அது வந்து கோயில் கிராம தேவதையோட பூவை வந்து அதில் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு இது போடுவாங்க மறக்கா, அது பொலி அப்படின்னு சொல்லிட்டு அதிலே போட்டுருவாங்க. ரெண்டாவது தேவட்டைன்னு போடுவாங்க. தேவட்டைங்கிறது அந்த கிராம தெய்வத்துக்கு உண்டானது. மூணாவது மண் மரக்காரவன். ஃபஸ்ட்டு எந்த ஊர் தெரியுமா சொல்லுவான்? திருவரங்கம். Okay, so now RK Catering, meals ready. Actually, 6:30 ready. Around 7 home delivery start. Here, sambar, poriyal, so the price details, RK Catering owner phone number. Description description. இது அவரைக்காய் கூட்டு இது பாவக்காய் கறி வெந்தய குழம்பு இது பீன்ஸ் சாம்பார் ரசம் மோர் சோ இங்க ஆர்கே கேட்டரிங்ல மீல்ஸ் பாத்தீங்கன்னா ரைஸ் பச்சரிசி சாப்பாடு இங்க நிறைய சீனியர் சிட்டிசன்லாம் இங்க வாங்கி சாப்பிறதுனால காரம்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கறாங்க இந்த வெந்தய குழம்புன்னு ஒன்னு குடுக்குறாங்க அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் நல்ல கெட்டியா இருக்கு சரி வெந்தய குழம்பு டேஸ்ட் பண்ணிடுவோம் இந்த வெந்தய வாசனை நல்லா இருக்கு பச்சரிசி சாப்பாடு நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சரி இந்த மாதிரி வெந்தய குழம்புக்கு அப்பளம் ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்பளத்தை பொரிச்சு காலையில 8 மணிக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் கோர்ஸ் மீல்ஸ் நானுமே இல்ல கடைசி அப்ப சாப்பிட்டேன் சோ வடை பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அருமையான உளுந்து வடை இந்த மீல்ஸ் வடை வராதுன்னா வடை தனியா கேட்டு வாங்குனேன் இந்த மீல்ஸ்ல வடை வராது வடை இல்லாம மீல்ஸ் ₹100 அவர் சொன்னது நான் இந்த வடை உண்மையில ஒரு அற்புதமான ஒரு உளுந்து வடைன்னு சொல்லுவேன் அவ்ளோ டேஸ்டா இருக்கு நல்ல புறுபுறுன்னு சோ இப்போ இந்த பொரியல் கறி வகையெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம் This is முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் சாப்பிடுறது தெரியுது எண்ணெய் காரமெல்லாம் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க இது அவரக்காய் பொரியல் சமையல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாத்வீகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க குவாலிட்டி ஆஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றப்பே தெரியுது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏதோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க கூட தைரியமாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க புடலங்காய் கூட்டு இந்த பொரியல் கூட்டு வகையெல்லாம் டேஸ்ட் பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னால் உணர முடிஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயமெல்லாம் கிடையாது விதவுட் ஆனியன் விதவுட் கார்லிக் இது பாவக்காய் பொரியல் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது நல்லா தேங்காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க நல்லா அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போட்டு ஸோ இந்த சுகர் இருக்கிறவங்க அவங்களாம் ஈஸியாக சாப்பிடணுங்கிற மாதிரி இந்த மாதிரி பாவக்காய் பொரியல் வேறு சேர்த்துறாங்க நல்லா டேஸ்ட்டும் ஸோ இங்கே பார்சல் தான் வாங்கிட்டு போகணுமா அப்படின்னா இல்லை ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இங்கே டைனிங் ஸ்பேஸ் இருக்குது பட் ப்ரிஃபரபிளி நீங்கள் பார்சல் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்லாம் ஓகே இப்போ அடுத்தது இந்த பீன்ஸ் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் வெந்தய வாசனையோட ஒரு அருமையான ஒரு ஹோம்லி சாம்பார் மீல்ஸில் பார்த்தீங்கன்னா பாயசம் மட்டும்தான் மிஸ்ஸிங் மற்றபடி வடையோட சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சரி ப்ரோ என்ன சொல்கிறாங்கன்னா ரசத்தை அப்படி கப்போட குடிங்க அப்படிங்கிறது அருமையான தக்காளி ரசம் லைட்டாக ஒரு டிஞ்ச் ஆஃப் ஸ்வீட்னஸ் இருக்குது ரசத்துக்கு அப்படி இந்த பருப்பு இருக்குது அந்த அவரைக்காய் பொரியலை வச்சுக்கலாம் நம்மளோட ரசம் ஆகான்னு சொல்ல ஒரு அளவுக்கு இருக்கு சூப்பராக இருக்கு எல்லாரும் வணக்கம் சார் இங்கே காரம்லாம் அதிகமாக இல்லாமல் வயசானவங்களுக்காக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் சாப்பிட்டு போங்க எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் அதை வச்சு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு 10 மணிக்குள்ளே சாப்பாடெல்லாம் டோர் டெலிவரி வந்துடும் டோர் டெலிவரிக்கு ₹10 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம் எங்கே இருந்தாலும் திருவானக்காப்பு மாம்பழ சாலை வரைக்கும் நாங்கள் டோர் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்ரீரங்கத்தில் ஆர்கே கேட்டரிங்கில் நான் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா உண்மையிலே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு சாத்வீக முறைப்படி ரொம்ப பிரமாதமாக சமைச்சிருந்தாங்க வெங்காயம் பூண்டு சேத்தலை அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உணர முடிஞ்சுது இப்போ நான் காலையில் 8 மணிக்கு அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே மீல்ஸ் கிடைக்காது சுட சுட சாப்பாடு பொரியல் கூட்டு குழம்போட இங்கே அந்த வெந்தய குழம்பு அந்த பீன்ஸ் பொரியலோட இப்போ நான் சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப நாளைக்கு என்னால் மறக்க முடியாது ரொம்ப நல்லா இருந்தது என்னோடய காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் வரும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் என்ன டவுட்னாலும் அவர் ஓனரை கூப்பிட்டு நீங்கள் பேசலாம் நம்ம நண்பர் ரங்கபிரசாத்துக்கு மிக மிக நன்றி. ஓகே ப்ரோ, எப்படி இருந்தது? நீங்கள் ரெகுலராக இங்கே சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். ஓகே, சாப்பாடும் வாங்கிட்டு போயிருக்கேன். அதை கூட்டு குழம்பு குழம்பு எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன். சரி, இந்தியாவுக்கு பயங்கரமாக அதுவும் சில சமயம் அவியல்லாம் பண்ணாலும் காத்தால் 8 மணிக்கே தீர்ந்தோம். சரி, இந்த ஹைலைட்டாக வந்து அவியல் மோர் கம்பெல்லாம் 8 மணிக்கே தீர்ந்து. ஸோ நைட்டு டின்னரும் வந்து இவங்க சர்வ் பண்ணுறாங்க. லஞ்சுக்கு வந்து இதே தான் இல்லையா? இல்லை தீந்துருமா? அதெல்லாம் காலையில் லஞ்சு ஒரு 10 மணிக்குள்ளே தீந்துரும். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நைட்டு தான் இல்லை எல்லாம் ஃபோன் புக்கிங் தான் ஜாஸ்தி. ஃபோன் புக்கிங். ஓகே, ஃபோன் புக்கிங் அதெல்லாம் தான் ஜாஸ்தி. ஃபோன் புக்கிங், ஃபேஸ்புக் புக்கிங். சரி ஓகே. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை வந்து இப்போ காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் ஓடி வந்தோம். ஸோ அதுக்காக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் with Rohan and Rangaprasad, Manoj Kumar. Bye.